ஓம் கம் கணபதியே நமக. நம்மளுடைய கடன் தொகையை வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் செலுத்தும் பொழுது நம்ம ஒரு ரூபா கூட மீதி இல்லாமல் அந்த கடனை வந்து நம்ம செலுத்திடுவோம் அப்படின்னு ஒரு நாள் இருக்குது. அது என்ன நாள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, வெள்ளிக்கிழமை அப்படிங்கும்போது அதன் மீது நமக்கு ரொம்ப நிறைய சென்டிமெண்டலான சில விஷயங்கள் இருக்குது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு முந்தின நாளே நம்ம வீட்டெல்லாம் கழுவி இது விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணி பூஜை ரூமை ரெடி பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை வந்து சுக்கர பகவானுடைய கதிர்வீச்சு அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக வந்து பூமியில் இருக்கும். ஒன்று, வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமிக்குரிய ஒரு நாள் அப்படின்னு நம்ம கருதுறோம். நம்ம வீட்டினுடைய மகாலட்சுமி அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம், அந்த வீட்டினுடைய பெண்மணியை தான் சொல்லுவோம். அப்போது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த பெண்மணியினுடைய கையிலிருந்து அனாவசியமாக ஒரு ரூபா கூட செலவாகக்கூடாது. அந்த பெண்மணி யாருக்கும் கடனாகவும் கொடுக்கக்கூடாது, அனாவசியமாகவும் செலவு பண்ணக்கூடாது. ஆனால் அவங்க தர்ம காரியம் செய்யலாம், அவங்களுக்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கிக்கலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் அனாவசியமாக செய்யக்கூடாது. வெள்ளிக்கிழமையும் அஷ்டமி தீதியும் சேர்ந்து வர நாள் அன்னைக்கு நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒரு கடனாக ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஒரு பங்கு எடுத்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அது ஒரு ரூபா கூட மீதி இல்லாமல் உங்களால் அந்த அமௌண்ட்டை வந்து கட்டிட முடியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்படியே நீங்கள் அஷ்டமி தீதி சேர்ந்து வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் அந்த அமௌண்ட்டை திருப்பி செலுத்துறீங்கன்னா கூட அது அந்த வீட்டினுடைய ஆண்மகன்தான் செலுத்தணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சாஸ்திரம் நமக்கு சொல்லுது. பெண் இக்காலத்தை கொண்டும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அனாவசியமாக யாருக்கும் பணம் கொடுக்கக்கூடாது, கடனாகவும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த வீட்டினுடைய லக்ஷ்மி அப்படிங்கிறது அந்த பெண்ணினுடைய உள்ளங்கையில் தான் இருக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் உங்கள் கிட்டே இருக்க அந்த லக்ஷ்மியை அன்னைக்கு யாருக்காவது தாரவார்த்து கொடுத்துட்றீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடந்துடும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இதை நாம் இனிமேல் பின்பற்றலாம். ஆல்ரெடி நம்ம வந்து அப்படி தான் வந்து சில பேர் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமையும் அஷ்டமி தீதியும் சேர்ந்து வர நாள் அன்னைக்கு கடனுடைய ஒரு தொகையை நம்ம திருப்பி கொடுக்கலாம். யார், அந்த வீட்டினுடைய ஆண்மகன். அப்படி செலுத்தும் போது நமக்கு அந்த கடனில் ஒரு ரூபா கூட மீதி இல்லாமல் கட்டாயம் தீர்ந்துடும் அப்படிங்கிறது நம்மளுடைய சாஸ்திரம் நமக்கு சொல்கின்ற உண்மை. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.